மாநிலங்களவையில் மொத்தம் 229 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் கடந்த 10 நாட்களில் பாஜகவை சேர்ந்த நியமன உறுப்பினர்கள் 7 பேர் உட்பட 16 பேர் ஓய்வு பெற்றனர். இதனால் மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 95 ஆக குறைந்துள்ளது. இதனிடையே அடுத்த மாதம் 20 பேரும் ஜூலை மாதம் 33 பேரும் ஓய்வு பெற உள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேரின் பதவிக்காலம் ஜூன் 29 தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த காலி இடங்களுக்கு ஜூலை மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. கோவோவேக்ஸ் தடுப்பூசியை 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் செலுத்திக் கொள்ளலாம் என சீரம் இந்தியா தலைவர் ஆதர் பூனாவாலா தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நோய் எதிர்ப்பு சக்திக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழுவானது சீரம் இந்தியா அமைப்பின் கோவோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசிக்கு அனுமதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பா பகுதியில் சுரங்கம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. சம்பா பகுதியில் பாகிஸ்தான் எல்லையில் ஒருவர் நுழையும் அளவிற்கு சுரங்கம் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதி யாரேனும் உள்நுழைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனா்.